நகரம் என்ற திரைப்படத்தில் கொள்ளையனாக நடித்த வடிவேலு அக்கம்பக்கத்தினரிடம் சிக்காமல் இருக்க தான் திருடச் செல்லும் வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து வீடுகளையும் பூட்டி விடுவார். இதே பாணியில் உறவினர்கள் இருவர் சென்னையில் அரை நிர்வாணத்தோடு சென்று கொள்ளையடித்து வந்துள்ளனர். மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் குடும்பத்துடன் ராமேஸ்வரம் சென்று திரும்பிய போது அவரது வீட்டில் 37 சவரன் தங்க நகைகள், 57,000 ரூபாய் பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதேபோல் ரயில்வே பார்டர் சாலையில் உள்ள ஒரு வீட்டில் 20-க்கும் மேற்பட்ட சவரன் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இரு வீடுகளுக்கும் சென்று போலீசார் விசாரணை நடத்திய போது கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் வீட்டை தவிர மற்ற வீடுகளை பூட்டிவிட்டு கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. மேலும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் அதே நபர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகள் தீவிரமாக தேடப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கொள்ளையர்கள் இருவரையும் அடையாளம் கண்ட போலீசார் பெரும்பாக்கம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பிளாட்ஃபார்ம் பகுதிகளில் தங்கியிருந்தவர்களை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவரது சித்தப்பா ரவிக்குமார் என்பது தெரிய வந்தது. நள்ளிரவு 1 மணிக்கு மேல் வெங்கடேசன், ரவிக்குமார் மற்றும் இவர்களது உறவினர் ஒருவர் என 3 பேர் கொள்ளையடிக்கச் செல்கின்றனர். கொள்ளையடிக்கும் போது யாராவது வந்தால் சத்தமிட வீட்டின் வெளியே உறவினரை நிறுத்தி வைத்துவிட்டு வெங்கடேசனும் ரவிக்குமாரும் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொண்டனர். அடுக்குமாடி குடியிருப்பில் கொள்ளையடிக்க திட்டமிடும் வீட்டை தவிர்த்து மற்ற வீடுகளை பூட்டிவிட்டு பின் பீரோவை கள்ளச்சாவி போட்டு திறந்து நகை பணத்தை கொள்ளையடிப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொள்ளை முடிந்து செல்லும் போது பூட்டுகளை அவர்கள் கையோடு எடுத்துக்கொண்டு தப்பிவிடுவதாகவும் கூறினர். கொள்ளையடிக்கும் போது யாரும் தங்களை பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக சட்டை வேட்டி என எதுவும் அணியாமல் அரை ட்ரௌசர் மட்டுமே அணிந்து அரை நிர்வாணமாக கொள்ளையடித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னை அசோக் நகர், கோடம்பாக்கம், தாம்பரம் போன்ற பகுதிகளிலும் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கொள்ளையடித்த இவர்கள் மீது சுமார் 30-க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 47 சவரன் தங்க நகைகள், 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். 6th ஊருக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு 7th 8th மார்னிங் எனக்கு கால் வந்தது. திருச்சியில் இருக்கும்போது வீடு தெஃப்ட் ஆகிட்டு இருந்து அன்றைக்கே காரை பிடிச்சிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்தோடனே காவல்துறை வந்து ஃபோன் பண்ணோடனே இமீடியட்டாக வந்துட்டாங்க. அதான் சார், இங்கே ஃபுட்டேஜ் இருக்குது, இங்கே ஃபுட்டேஜ் காவல்துறை காமிச்சாங்க, அங்கேயும் இருக்குது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் ஃபுட்டேஜை. அவங்க பின் சைடாக வந்திருக்காங்க, பேக் சைடாக. பேக் சைடாக வரும்போது எங்கள் வீடு பூட்டியிருக்கு, பூட்டியிருக்கு பார்த்தோன்னே உள்ளே குளிச்சிருக்காங்க. உள்ளே குளிச்சு பக்கத்து வீட்டு 2 வீட்டு டோர் அவுட் சைடில் வெளியில் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டோம், அவங்களால வெளியில் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம்லாம் பட்டாசு படிச்சிருக்காங்க. அந்த சவுண்டில் கேட்கும்போது அந்த சவுண்டுக்கு மேட்ச் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டுருக்காங்க.